ரிஷபராசி என்பர்களே, வெற்றி நிச்சயம் உண்டு. நினைச்ச காரியம் நன்மையா அமையும். எல்லா காரியத்திலையும் தடை இருந்ததெல்லாம் போய் இப்ப சாதாரணமாக இயல்பாக எல்லா காரியமும் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறதுக்குண்டான அற்புதமான யோகங்கள் உண்டு. ரோஹிணி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நல்ல பயன், மேலும் கிருத்திய நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு எடுத்த காரியத்தை ஜெயித்து கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சில நேரம் பிறருக்காக சப்போர்ட் பண்றேன், அவளுக்காக ஒரு வேலையை பண்றேன், இல்லாத விஷயத்தை ஏதாவது சொல்லி அதுக்கப்புறம் ப்ராமிஸ் பண்ணி அது நடக்கலை அப்படின்னா அவளுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபங்கள் இருக்கும். அதனால ஏதேனும் முக்கியமான விஷயம் உங்களால முடிஞ்சா அவளுக்கு பண்ணுங்க, இல்லைன்னா அதை பண்ண முடியாதுங்கிறத ஓப்பனா சொல்லிக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில காரியங்கள் தடங்களாலதெல்லாம் சுமூகமா மாறிடும். கணவன் மனைவி கிடையாது, ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதா இருக்கும். ரொம்ப நாளாக பேச்சு வழக்கில் இல்லாதவா கூட ஒற்றுமையாக கூடி வரத்துக்குண்டான வாய்ப்புகள். சிங்கிள் பேரண்டாக இருந்து குழந்தையை வளர்த்து கஷ்டப்பட்டவாளுக்கெல்லாம் தன் குழந்தையின் மூலமாக பெருமை பெறத்துக்குண்டான அளவுக்கு இருந்துட்டு இருக்கும். உடல் ரீதியாக உபாதை இருக்கிறவா உடல் ரீதியான உபாதைகள் குறைஞ்சு தனக்குன்னு ஒரு வேலையை எடுத்து பண்ணக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் ரிஷபராசி என்பவர்களுக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தைரவம் பைரவர் வழிபாடு வெற்றி பெறும் அற்புத வழிபாடு.